வணக்கம். இன்றைக்கு நான் தமிழ்நாடு காவல்துறை காவல் இயக்குனராக சார்ஜ் எடுத்திருக்கேன். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்னுடைய மனமான நன்றி. தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தபடிய சில நிறைய ஃபோக்கஸ் வர்டிகல்ஸ்லே சிறப்பான வேலை போயிட்டுருக்கு. முதலமைச்சரை காட்டு வழிபடிய முதிர்பொருளுக்கு எதிரான, ரவுடிஸ்க்கு எதிரான கள்ளச்சாராய், அதே நேரத்தில் காவல்துறையில் காவலர்கள் அதிகாரிகள் அவங்க நலன் பொறுத்தபடிய நிறைய விதமான புது திட்டம் இருக்குது, இன்னும் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கு தேதியில் மாநில சட்ட ஒழுங்கு சீரமாக இருக்கு. இன்னும் அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு நிறையா நம்ம டெக்னாலஜிக்கல் மென் பவர், அதே நேரத்தில் போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெட்டர் உயர்ந்து நம்ம ஒரு முடி பண்ணி நம்ம முயற்சி பண்ணுவோம். அதில் கட்டாயமாக சக்ஸஸ் இருக்கும் இன்றைக்கி நம்பிக்கை இருக்குது. இதுக்காக நம்ம காவல்துறைக்கு இருந்த எல்லா காவலர்கள் அதிகாரிகள் அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் வேலையை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம பொறுத்தப்படியே வர காலத்தில் இன்னும் அதில் கொஞ்சம் ஹியூமன் டச் கொண்டு வந்துட்டு அதை பெட்டர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவோம். பொதுமக்கள் காவலத்துக்கு வரும்போது அவங்களுடைய குறைகை ஒரு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். அதுக்காக எல்லா ஸ்டேஷன்ஸில் இருக்கிற முயற்சி படி ரிசப்ஷன் டெஸ்க் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம இன்னும் சிறந்து படுத்துட்டு அதை கொண்டு வர போகிறோம். வெல்ஃபேர் ஆஃப் போலீஸ்மேன் நம்முடைய ஒரு மெயின் டாஸ்க். அது லீவ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ரெசிடென்ஷியல் அகாமடேஷன், அவங்க இருக்கிறத வீடு வசதி, இதை நம்ம திரும்பி இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ண போகிறோம். சாலை விபத்துகள் ஹாட்ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் சாலை விபத்தில் மரணங்கள் நம்ம 2 வருஷத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படியே அதை நம்ம எஃபர்ட்ஸ் படி அதை ஃபர்தர் நம்ம குறைக்க முடியுதா, அதை நம்ம முயற்சி பண்ணுவோம். டெக்னாலஜி நம்ம பொறுத்தப்படியே முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய குறிப்பிட்ட சென்னை பெருநகரில் நிறைய புது திட்டம் அவங்க பட்ஜெட் செஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை திட்டம் நம்ம மீதி மாநிலத்தில் கூட செயல்பட முடியுது. குறிப்பிட்ட ஆன்லைன் கம்ப்ளைண்ட் மொத்தமாக 100% ஃபீட்பேக் வாங்கிட்டு கம்ப்ளைனண்ட்டோட கோரிக்கை திருத்தச்சு இல்லையா அதை செக் பண்ணுறதுக்கு இதில் நம்ம முயற்சி பண்ணணும். வர காலத்தில் காவல்துறையில் டெஃபினட்டாக எப்படி முதலமைச்சர் எதிர்பார்க்குறாங்க, இந்த அரசாங்கம் எதிர்பார்க்குறாங்க, நம்ம கொண்டு வர்றதுக்கு எல்லாம் முயற்சி எடுப்போம்.